இதைய மலர்களே, இன்று எனது வாழ்க்கையிலேயே மிக சிறப்பாக கருத வேண்டிய ஒரு நன்னாள். அன்னையின் வயிற்றிலிருந்து வெளிவந்தபோது ஒரு பிறப்பு தான். ஆனாலும் அந்த குழந்தை பருவத்தில் தாய் தந்தை அண்ணன் தங்கை இவைகளை பற்றித்தான் தெரியுமே ஒழிய மற்ற எதுவுமே தெரியாது. அவைகளை குருகுலம் என்ற பள்ளியிலே சேர்த்தின்ற போது அதனுடைய அறிவே வேறு விதமாக மாறுகிறது. அது நட்பு, அது விளையாட்டு. இதன்படி அப்போது ஒரு தனி மாறுதலான ஒரு பிறவியே எடுக்கிறார்கள் குழந்தைகள். அதன் பிறகு திருமணம் என்பது ஏற்பட்ட பிறகு தாயாரோ தந்தையாரோ இவர்கள் இருவருமே தனிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையிலே துவங்குகிறார்களா இல்லையா? அப்பொழுது ஒரு பிறவி எடுக்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு குருவின் சரணார்ந்தங்களில் சரணடைந்தால் அப்பொழுது எடுக்கக்கூடிய பிறப்பு இருக்கிறது. அந்த பிறப்பு வெறும் பாக்கியத்திற்கெல்லாம் பெரும் பாக்கிய கொடுக்கக்கூடிய பிறப்பு. இதை நம்ம நாட்டிலே த்விஜன் என்று சொல்வார், இரண்டாம் பிறப்பு என்று சொல்வார். தாய் தந்தை தாரம், மக்கள் மனை சுற்றம், இவைகளுக்கெல்லாம் அந்நியமாக ஆண்டவனாகி பரம்பொருளாகி அவனே தான் நானாக இருக்கிறேன் என்பதை அறிந்து அவனாகவே மாறக்கூடிய ஒரு பாக்கியம் பிறந்த நன்னாள். இது த்விஜன் என்று சொல்லுவார்கள் நமது நாட்டிலே, இரண்டாம் பிறப்பு என்று சொல்லுவார். அப்படி மாறி பிறந்த நன்னாள், பாக்கியத்துக்கெல்லாம் பெரும் பாக்கியம் என்ற நன்னாள் என்று சொல்லலாம். எனது இளமையிலே பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூலை படிக்கும் காலத்திலே 15-16 வயதிலே, அந்த வயதிலே நெற்றியிலே வேகமான உணர்வு வரும். கண்ணீர் வந்துவிடும். புத்தகத்தின் எழுக்களை எழுத்துக்களை காண முடியாது. அப்பொழுது நினைப்பேன், என்ன பாவம் செய்தேனோ, மகாஞானியர்களுடைய அற்புதமான சொற்களை படிக்கக்கூட என்னால் முடியவில்லையே என்று நினைத்து கண்ணீர் விட்டு புத்தகத்தை மூடி வைத்திருக்கிறேன். ஆனால் சிறு வயது, அதே சமயம் ஒரு காலம் பகவான் ரமணருடைய ஆசிரமம் செல்ல வேண்டி வந்தது. அதில் ஒரு வெள்ளைக்காரன் கேட்கிறான், நான் தான் கடவுள் என்று சொல்லுகிறீர்களே, கனவு காண்கிறேனே,
அதுதான் கடவுளா என்று கேட்கிறான். உனக்குத்தானே சந்தேகம், நீ உனக்குள்ளே சென்று சென்று நீ தானே பார்க்க வேண்டும், என்னை கேட்டு என்ன பயன் என்பான் போல பற்பல விதமாக அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சி புரியாத கேள்வி பதிலாக ஆகிவிட்ட காரணத்தினாலே எனது உள்ளத்தில் ஆழ்ந்து பறிந்து விட்டது. சந்தர்ப்பமாக பகவான் பரஞ்சோதி அவர்களுடைய நூலை எடுத்து படித்தேன். ஒன்றுமே புரியவில்லை. ஆனாலும் ரமணருடைய கான்வர்சேஷன் நன்றாக பதிந்து விட்டது. காலை எழுந்து நீராடி ஏறத்துணி கட்டிக்கொண்டு தான் பூஜை அறைக்கு போவோம். அப்படி போனவன் ஒரு நாள் பகவான் ரமணனுடைய கான்வர்சேஷன் ஒருவருக்கொருவர் சம்பாஷித்துக்கொண்டு அதன் சொற்கள் ஞாபகம் வருகிறது. நான் யார் என்ற கேள்வி பதிலே என்னை அறியாமல் ஆழ்ந்து போய்விட்டேன். அதில் நிறைவான ஒரு அனுபவம் எல்லாமாக நான் இருப்பதை எங்கும் வியாபித்திருப்பதை அனுபவத்தால் பகவான் ரமணர் காட்டி கொடுத்தார். இது இரண்டாவது. அதன் பிறகு நான் கடவுள் என்பதிலே ஏதோ தத்துவம் இருக்கத்தான் இருக்கிறது என்று வீரசைவன் நான் கடவுள் என்று இவர் சொல்கிறார், இந்த புத்தகத்தை படித்தாலே பாவம் என்று கருதிய நான் புத்தகத்தை தேடி எடுத்தேன். பலமுறை வாசித்தேன், வாசித்து கொண்டே இருந்தேன். ஒன்றுமே புரியவில்லை. நான் நினைத்தேன் பகவான் பரமாசர் போய்விட்டார், ரமண பகவானும் போய்விட்டார், பரஞ்சோதியும் போய்விட்டார். கற்பனையில் நல்ல நினைப்பு வரக்கூடாது, அபத்தமான நினைப்பு. இப்படி நம்பி ஓரளவு அவருடைய திருவள்ளில் நாடி ஞாபகமாக வாழ்ந்தேன். எனது குடும்ப நண்பராகிய ஒருவர் இதே தேதியில் என்னை மாப்பிள்ளையனுக்கும் கூப்பிடுவார். என்னுடைய மாமனாருக்கு சொந்த அண்ணன் தம்பி மாதிரி, மாப்பிள்ளைய வாங்கோ, உங்களுக்கு தகுந்த ஒரு குரு வந்திருக்கார், கோயம்புத்தூரில் தங்கியிருக்கார், வாங்க போலான்னார். ஒரு சொல்லு கூட அட்டி இல்லாமல் புறப்பட்டேன். ஏன்னா அவர் சொல்வது சுத்தமான உண்மையாக இருக்கும். அப்பேற்பட்ட நல்ல மனிதர். சென்றோம் ஒரு மாடியிலே பகவான் சென்றவுடன் அவர் திருவாய் மலர்ந்து அருளியது. நான் காத்து கொண்டுதானே இருக்கேன், நீதானே கலந்தாழ்ந்து வந்திருக்கிறாய் என்று சொன்னது மேலெல்லாம் நினைந்து விட்டது. சரி சரி போய் முகம் கழுவிட்டு வா என்று சொல்லிய இறுகத்தழுவி முத்தமும் கொடுத்து என்னை ஏற்றுக்கொண்ட நாள் கோவை மாநகரில் 1963 ஆண்டு என்று நினைக்கிறேன். ஆகஸ்ட் 23 அந்த நன்னாளை நினைவு கூறும் பாக்கியம்
பெற்றவன் நீங்களும் அந்த ஜெகன்மானா அன்னை பரஞ்சோதி உண்மையான வாழ்க்கையின் தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு நான் ஒரு தொண்டனாக தொண்டாற்றுவதற்கு பெரும் பாக்கியம் பெற்ற நன்னாள் இந்நாள் பொன்னாள். செல்வங்களே, திருவள்ளுவருடைய திருவாய்மொழியாகிய அறத்துப்பால் பொருட்பாலை இரண்டு தொகுதிக்கும் உரை எழுதும்படி தோன்றியது. யாராலே? என் அறிவை திறந்துவிட்ட என் அன்னையின் திருவருளாலே. உண்மையில் எனக்கு தமிழ் வாத்தியாரை கூட சென்றதான். பள்ளியிலே படிக்கிற பொழுது இன்றைக்கும் அவர் பெயர் சொல்லக்கூடாது, ஞாபகம் வருகிறது. சிவகுருநாதன் பிள்ளை என்ற பெயர். சில கேள்விகள் ஒரே கேள்வி கேட்பார். திரு திரு என்று விழித்து கொண்டு நிற்போம். அப்பொழுது குனியடா என்று சொல்லி, சட்டையை தூக்கடா என்று, ஏனமைக்கடா கன்று குட்டியே என்று நாலு சாத்து சாத்துவார். அப்படி அடி வாங்கியவன் என்று எனக்கே திருக்குறளினுடைய உரையை பார்க்கும்போது அதிசயமாக இருக்கிறது. நிறைவான தமிழ் சொற்களிலே எழுதியிருக்கிறேன். இது எப்படித்தான் சாத்தியமாயிற்று? எல்லாம் எங்கும் நிறைந்து உள்ள என் அன்னைக்கு அன்னையாய், தந்தைக்கு தந்தையாய், குருவுக்கு குருவாய், பிரபஞ்சம் எங்கும் நிறைந்துள்ள என் அன்னையின் திருவருளால் நானே மீண்டும் அந்த திருக்குறளினுடைய உரையை பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு அதிசயமாக இருக்கிறது. நான் தான் எழுதினேனா? அந்த அளவு சுத்தமான தமிழில் எழுதிக்கிறேன். அதுவும் ஒரு நன்மைக்குத்தான். ஏனென்றால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி சுத்தமான தமிழில் ஒரு காவியமோ ஒரு வேதமோ அமைந்தால் என்றில்லையே, இன்னொரு பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாலாவது அது தவறாமல் ஒரு ரெக்கார்டாக மிளறத்தான் போகிறது. ஏனென்றால் இதுவரை கண்டிராத, யாரும் எழுதியராத அத்தனை கருத்துக்களை யாருமே மறுக்க முடியாத உண்மையான கருத்துக்களை அடங்கியதாக இருக்கிறது. அதிசயம்தான். இந்த இடத்தில்தான் குருவின் திருவருளால் இரண்டாவது பிறப்பு எடுக்கிறோம் என்பது. காவியமோ ஓவியோ, ஓவியம் நான் இல்லை என்று சொல்ல முடியாது. அதெல்லாம் போன இடம் தெரியாது. அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபியில் நிபுணாதி நிபுணன் நான். நானே ஃபோட்டோ எடுப்பேன், நானே டெவலப்பிங் பிரிண்டிங் அல்லார்ஜிங் அண்ட் ஆல்சோ கலரிங் ஆல்சோ ஆர்டிஸ்டில் ட்ராமா படுதாவில் இருந்து ஆண் பெண் சிறந்தவர்கள் ஆகிய அனைவரின் படங்களையும் வண்ணமலை வண்ண ஓவியங்களாக தீட்டும் இயல்பை பெற்றிருந்தேன். எல்லாமே ஆகஸ்ட் 23 அப்புறம் காவியங்கள் என அறியாமல் எழுதியிருக்கிறேன். எத்தனையோ காவியங்கள் சுவிஜனான உடனே அந்த நோட்டையெல்லாம் எடுத்து வீசி எறிந்து விட்டேன். ஏன்? மிக அழகாக சொற்கள் அமைந்திருந்தன, ஆனால் அனுபவம் கிடையாது. எதிர்காலத்தில்
யாராவது அதை பின்பற்றிவிட்டால் பிரயோஜனமில்லாமல் போய்விடுமே என்று எல்லா நூல்களையும் எரித்தேன். என் பிள்ளைகளில் ஒருவன், இருவாட்டில் சுந்தரமூர்த்தி என்ற பிள்ளை, ஒரு நூலை பிடிங்கிட்டே ஓடிட்டார். அது ஒன்றுதான் மிச்சம். ஏன் சொல்கிறேன், இத்தனையும் இந்த உருவத்தில் ஃபோட்டோகிராஃபர், ஆர்டிஸ்ட், காவியம், கவி, இத்தனையும் போன இடமே தெரியாமல் போய்விட்டது. இது எப்படி போனது பாருங்கள். ஒரு சிரிப்பான காவியம். கோவை மாநகரிலே பகவானின் ஜெயந்தி விழா துவங்கிவிட்டது. நான் ரோலிஃப்ளெக்ஸ் கேமரா கழுத்தில் மாட்டிக்கொண்டு அங்கே போய் படம் எடுக்கிறேன், இங்கே போய் படம் எடுக்கிறேன். ஆனால் இவர் பேச ஆரம்பித்து விட்டார். அப்போ மைக்கிலேயே என் பேரை சொல்லி, ஏய் ஏன ஒளி நீ வாங்க இதையுமா சமைக்கிற அப்படின்னார். அன்றோடு யாராவது நான் படம் எடுப்பதை பார்த்திருப்பீரா? கேமரா வாங்குவேன், பிள்ளைகள் எடுப்பார்கள். காவியம் போன இடமும் தெரியவில்லை, ஓவியம் போன இடமும் தெரியவில்லை. ஃபோட்டோகிராஃபர் என்ற பெயரும் எப்படித்தான் மறைந்தது? அதுவும் தானாகவே போய்விட்டது. இவை யாவும் கருணையே சாகரமான என்னைய என் சத்குருநாதனின் தனிப்பெரும் கருணையினாலே நிகழ்ந்தவை. என் அருமை செல்வங்களே, வாழ்வு பிணி மூப்பு மரணம் எல்லா உயிர்களுக்கும் பொது. ஆனாலும் கூட மனிதன் ஒருவன் மட்டுமே தன்னுடைய நிறை இன்பத்தை பெறக்கூடிய பாக்கியசாலியாக இருக்கிறான். இந்த அறிவுரைகளை உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியவனாக இருக்கிறேன். அது ஒன்று போதவில்லை, என்னிடம் எந்த கலைகளும் தேவையில்லை. வெயிட் லிஃப்டராக இருந்தேன், ஆசனங்களில் எல்லா ஆசனங்களும் செய்யக்கூடியவனாக இருந்தேன். அவைகளெல்லாம் போன இடமே தெரியவில்லை. இப்போ ஞானியோ மக்களுக்கும் அரசனுக்கும் கூலிக்காரன் என்ற அந்த பட்டியலிலே பகவான் என்னை சேர்த்து விட்டார். உங்களிடம் வணக்கம் மரியாதை இவைகளை கூலியாக வாங்கி கொண்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். மூச்சுள்ளவை சொல்லுவேன். கடும் நோயாக இருந்தாலும் எழுந்து பேசும் இந்த கட்டை, அதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தொண்டன் தான், நான் குருமகன் அல்ல, சாமிஜியும் அல்ல. பகவான் பஞ்சோதியினாலே இடப்பட்ட கட்டளையின் மூலமாக பரப்பு இந்த நல்ல சொற்களை மக்களிடம் பரப்பு என்று ஆக்கை கொடுத்ததை சிறமே கொண்டு இன்றும் நான் வாழ்ந்து வருகிறேன். முழு வாழ்வு வாழ பழகி கொள்ளுங்கள், முழு வாழ்வு வாழ பழகி கொள்ளுங்கள். நிலையான நிம்மதி அதை காட்டிக் கொடுப்பவன் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவன்தான். அருமை செல்வங்களை, அரிதரது மணிராய் பரத்தலர் பிறந்த காலையும்
ஞானமும் கல்வியும் ஆசைப்படுவது அதனின்னும் வருது. அப்படியே ஆசைப்பட்ட காலையும் உன்னுடைய மேன்மையை காணிக்கையாக கருதக்கூடிய ஒரு குரு குறிப்பிடக்கூடியது மிக மிக அரிது. அப்படி கிடைத்தும் கூட நீ உன் ஜென்ம சாபல்யத்துக்கு முயற்சி செய்யவில்லை என்றால் நீ உன்னையே தற்கொலை செய்தவன் ஆகிறாய். பிகேர், நீ உன்னையே தற்கொலை செய்தவன் ஆகிறாய். புனரபி ஜென்மம் புனரபி மரணம் பகவான் ஆதிசங்கரர் தான். என் அருமை செல்வங்களே, மனித வாழ்வு மனித பிறப்பு உண்மையில் அறிவு, அதை பயன்படுத்தக்கூடிய முறையை அறிவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவன் தான் இந்த தொண்டன் என்ற நல்ல சந்தோஷத்தோடு எல்லோரும் இந்த சபையை அண்டினீர்கள். நீங்கள் எல்லோரும் வாழக்கூடியலே வாழ வேண்டும், வாழக்கூடிய முறையிலே வாழ வேண்டும். அதாவது வாழ்வாங்கு வாழ வேண்டும். எந்த ஆச்சரம் நீதியும் ஒமிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தாயும் தந்தையும் இல்லை என்றால் நான் எங்கே நீ எங்கே? இந்த ஆண்டவனுடைய எவல்யூஷனரி ஃபார்முலா, அதை வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் என்று சிக்காமல் இருந்தால் போ, அப்பொழுது நீ திவிஜனாக மாட்டாய், ஒரே ஒருவனாக மாறிவிட்டாய். நீயாகவே எல்லாம் இருப்பதை ஆனந்தித்து கொண்டே உடலை விட்டு எல்லா உலகம் என் உலகம் கிடையாது. பேசி பாடும் மொழியெல்லாம் என் மொழி, நான் இல்லாத இடமில்லை என்ற அனுபவத்தோடு நீங்கள் வாழ்வை நிறைவுபடுத்த முடியும். வாழுங்கள், வாழ்வாங்கு வாழுங்கள். வாழ்வீர்களாக வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க.